வணக்கம். தமிழலி நிகழ்ச்சி வாயிலாக இணைந்திருக்கின்ற மன்றிய தினம் டினோயா. உடல் ஆரோக்கியத்தை போன்று நாங்கள் எங்களுடைய சூழலையும் எங்களையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் சுத்தம் முக்கியம். சுத்தம் சுகம் தரும் என்று கூறுவார்கள். ஆரோக்கியமான வாழ்வுக்கு சுத்தம் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது. இந்த சுத்தம் என்கிற பொழுது நீங்கள் கேட்கலாம், சுத்தம் என்றால் என்ன, வீடை கூட்டி வைத்திருப்பது தானே என்று கூறலாம். அவ்வாறு இல்லை, எங்களுடைய உடலையும் நாங்கள் நன்றாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதே போன்று சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய நாட்டையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் வந்து, ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து தன்னையும் தன்னுடைய சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைத்திருப்பானாக இருந்தால் முழு நாடுமே வந்து ஒரு சுத்தமான நாடாக மாறிவிடும். ஏனென்றால் உதாரணத்துக்கு நான் என்னுடைய வீட்டை மிகவும் சுத்தமாக கூட்டி துப்புரவாக என்னுடைய சூழலையும் வைத்திருந்தேன் என்றால், அதே போன்று நீங்களும் உங்களுடைய வீட்டை சுத்தமாக கூட்டி சூழலையும் சுத்தமாக வைத்திருந்தால், இவ்வாறு ஒவ்வொரு தனி மனிதனும் தெரிந்துகின்ற பொழுது நாடு தானாகவே ஒரு சுத்தமான நாடாக மாறிவிடும். ஆகவே இந்த நோய் நொடியின்றி நாங்கள் சுத்தமாக வாழக்கூடியதாக இருக்கின்றோம். இந்த சுத்தமற்ற தன்மை காரணமாக பல்வேறுபட்ட நோய்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக நீர் சுத்தமின்மை காரணமாக வயிற்று ஓட்டம், வாந்தி பேதி போன்ற நோய்கள் ஏற்படுகின்றன. அதே போன்று சூழல் சுத்தமின்மை காரணமாக சுவாசம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகின்றன. இவ்வாறு வந்து சூழல் பொதுவாக சுத்தமின்மை காரணமாகத்தான் எங்களை அரவாசி நோய்களும் வந்து ஆட்கொண்டிருக்கின்றன. அதே போன்று உணவிலும் நாங்கள் சுத்தமான உணவுகளை உண்ண வேண்டும், ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும். அப்பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மொத்தத்தில் சுத்தம் என்பது ஒரு மிக மிக முக்கியமான, ஒரு மனிதருக்கு தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே மனிதர்களாகிய நீங்கள் வந்து, குறிப்பாக மனிதன் வந்து சுயநலம் மிக்கவன் என்று கூறுவது உண்மைதான். நோயா, என்னுடைய வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வீட்டு குப்பையை வீதியில் கொண்டுகின்றவர்களும் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக கதைக்கலாம். இது சம்பந்தமாக நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தால் இந்த நிகழ்ச்சி கூட எங்களுக்கு போதாது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஏற்கனவே பல தடவைகள் இந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக இந்த குப்பைகள் கொட்டுதல் தொடர்பாக எல்லாம் பலவாறு கதைத்திருக்கின்றோம். இந்த சுத்தம் என்கிற தலைப்பினூடாகவும் என்று பல விடயங்களை கதைக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக அடுத்த பகுதியோடு இணைந்திருக்கலாம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாம். இறை திருவருளை விதந்து டான் தொலைக்காட்சியின் ஓம் ஆன்மீக அலைவரிசை வாயிலாக ஆஸ்தி அன்பர்களுக்கு காலை நேர வணக்கங்களை தெரிவித்து, சைவ நற்சிந்தனை என்கிறதன் வாயிலாக வாழ்வியலிலே நாம் கை கொள்ளத்தக்க நடைமுறைகள் தொடர்பாக பேசி வருகின்றோம். இந்த வழிபாட்டு முறைகளில் மனதினை ஒருநிலைப்படுத்துகின்ற வகையில் இந்த வழிபாடுகள் எங்களுடைய மூதாதையர்களினாலே வகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி என்றால், இந்த மனமானது புக்தி என்பதற்கு கட்டுப்பட்டதாகவும், புக்தி என்பது ஆத்மாவிற்கு கட்டுப்படுதல் வேண்டும் என்பதற்காகவும் அந்த வழிபடுகிற முறையினை மூதாதையர்கள் வகுத்து வைத்தார்கள். எனவே எங்களுடைய சைவ தமிழர்களுடைய இந்த வழிபாட்டு முறைகள் என்பவை அறிவு ஆராய்ச்சிக்கு உட்பட்டவை, ஆழ்ந்த தத்துவார்த்தங்களை கொண்டவை. எப்படி என்றால், இந்த விநாயகப் பெருமானுடைய திருமுன்னிலையிலே குட்டி வணங்குதல் என்று ஒரு வழிபாடு, பார்க்கிறவர்களுக்கு அது சற்று வேடிக்கையாக வினோதமாக இருந்தாலும் சைவத் தமிழர்கள் இந்த விநாயகப் பெருமான் திருமுன்னிலையிலே இருந்து ஐந்து தடவைகள் முஷ்டிமுத்திரையாக கைகளை இப்படி பிடித்து கொண்டு தலையிலே தடபட என குட்டி வழிபடுவார்கள். அவ்வாறு வழிபடுகிறதுனாலே இந்த சஹசிராரத்தில் இருக்கத்தக்கதாகிய, இந்த பகுதியிலே இருக்கத்தக்கதாகிய அமிர்த கலசத்திலே இருந்து அமிர்த தாரையானது இடைவிடாது ஒழுகி இந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற விநாயகப் பெருமானை அபிஷேகிக்குமா. இவ்வாறு குட்டி வழிபடுகிறதுனால விநாயகப் பெருமான் சந்தோஷமடைவார் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு முஷ்டிமுத்திரையாக தடபட என இந்த பகுதியிலே இந்த முன்னெற்றி அதனோடு சேர்ந்த ஃபோஹெட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அதிலே குட்டுகிற பொழுது அந்த அமிர்த கலசமானது சாய்ந்து அந்த அமிர்த தாரகினை மூலாதார கணபதிக்கு அபிஷேகிக்கின்ற வகையில் அந்த
ஜலப்பிரபாகம் என்பது அமையும். இந்த கணபதியினுடைய ஸ்தானம் என்பது நான்கு இதழ் கமலம் கொண்ட வம் ஷம் சம் ஷம் என்கிற பெயர்களை கொண்ட நான்கு இதழ் தாமரை, அதில் மூலாதாரத்தில் இந்த கணபதியானவர் உரைகின்றாராம். இந்த கணபதிக்கு விக்னேஸ்வரர் என்று ஒரு பெயர். விக்னம் என்றால் சங்கடம் என்று பொருள், துன்பம் என்று பொருள். இந்த விநாயகரானவர் துன்பங்களை நீக்குகிறவராகவும், எப்பொழுது அவரை முறைப்படி குட்டி வழிபாடு செய்கிற பொழுது, அவரை நினைத்து காரியங்களை தொடங்குகிற பொழுது விக்னங்களை நீக்குபவராகவும், மாறாக அவரை வழிபடாத விடத்து, அவருக்குரிய அந்த முதல் மரியாதை வழிபாட்டினை கொடுக்காத விடத்து விக்னங்களை கொடுப்பவராகவும் இருக்கிறார். அதனால இந்த விநாயகருக்கு விக்னகர்த்தா, விக்னஹர்த்தா என்று இரண்டு பெயர்கள் சொல்லுவார்கள். அதாவது விக்னங்களை உண்டாக்குபவர், விக்னங்களை இல்லாமல் செய்பவர் என்று பொருள். இவ்வாறு இந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற விநாயகப் பெருமான் இந்த மனிதனுடைய பிறப்புக்கு காரணமாக இருக்கின்றார். எப்படி என்றால், ஒருவன் செய்திருக்கக்கூடிய முன்வினையினாலேயே இந்த பிறப்பு என்பது அமைகிறது. அதாவது கர்மா என்று சொல்லுவார்கள், கர்மம் என்று சொல்லுவார்கள். எஞ்சி இருக்கிற அந்த கர்மாவினுடைய காரணத்தினாலேயே பிறப்பானது அமைகின்றது. சித்தர்கள் வாக்கியத்தில் வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய் என்பது சித்தர்தம் வாக்கியம், சித்தர்களும் அவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மனித பிறப்பு என்பது முன்வினை பயனாக அமைகிறது. அதில் நல்ல வினைகள் மிஞ்சி இருக்கிற பொழுது நல்ல பிறப்பும், நல்ல குடிப்பிறப்பும், நல்ல ஒழுக்கமான பிறப்பும், நல்ல ஆரோக்கியமும், நல்ல திடசித்தமும், அறிவும் ஆற்றலும் வசதிகளும் கொண்ட ஒரு பிறப்பு நல்ல மனிதனாக உயர்ந்த பிறப்பு கிடைக்கிறது. மாறாக தீய வினைகள் எஞ்சி இருக்க அதனாலே இழிவான ஒரு பிறப்பு கிடைக்கிறது. இந்த மனிதர்களிடத்தில் உயர்வு தாழ்வு என்பது எப்படி கற்பிக்கத்தக்கது என்றால், அதற்கும் ஒளவை மூதாட்டி அரியதொரு வழியை சொன்னால், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். அதாவது தானமும் தர்மமும் செய்கின்ற மனமுடையவர்களாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்றும், மாறாக தான் தன்னுடையது என்று சுயநலத்தோடு வாழக்கூடியவர்கள் அவர்கள் அந்த மாறான குலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இந்த ஔவை மூதாட்டி சொன்னார். எனவே எஞ்சி இருக்கிற வினைகளின் வாயிலாக இந்த பிறப்பு கிடைக்கிறது என்று சொன்னேன். இந்த வினைகளுக்கு காரணமானவர் விநாயகர் என்று சொன்னேன். அதனாலே தான் இந்த மூலாதாரத்தில் இருக்கின்ற விநாயகப் பெருமான் இருக்கின்ற அந்த ஸ்தானத்தில் ஒருவருடைய பிறப்புக்கு காரணமான அந்த பதிவுகள் எல்லாம் அங்கே பதியப்படுகின்றனவா. எனவே இந்த குட்டி வழிபடுகின்ற இந்த வழிபாடு எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய சைவத்தமிழ் கூறுகின்ற நல்லுலகத்திற்கு விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பட்சமான ஒரு விஞ்ஞான ரீதியான ஆக்கப்பூர்வமான முறையிலே அது ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட ஒரு வழிபாட்டு முறை குட்டி வழிபடுதல். அவ்வாறு குட்டி வழிபடுகிறதுனாலே அந்த அமிர்த கலசத்திலே இருந்து அந்த அமிர்தமானது தாரையாக விநாயகப் பெருமான் மூலாதாரத்திலே, அந்த மூலாதாரம் என்கிற இடத்திலேயே ஸ்தானத்திலேயே பிறப்புகளுக்கான பதிவுகள் எல்லாம் பதிந்து வைக்கப்படுகின்றன என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இன்றைக்கு நவீன விஞ்ஞானமும் ஒத்துக்கொண்டிருக்கின்றது. எனவே அந்த பிறப்புகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற, வினைகளுக்கு காரணமாக இருக்கின்ற விநாயகப் பெருமானை நல்ல முறையிலே நெற்றியிலே ஐந்து தடவைகள் நேராக முஷ்டிமுத்திரையாக குட்டி வழிபாடு செய்து, அதன் வழியாக அந்த அமிர்த கலசத்து நீரை பிரவாகிக்கச் செய்து, மூலாதாரத்திலே இருக்கின்ற விநாயகப் பெருமானை சந்தோஷமடைக்கச் செய்து, வினைகளை தீர்த்து நல்லபடியாக பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று ஆஸ்தீக அன்பர்களை வாழ்த்தி நல்லாசிகள் கூறி அமைகின்றேன். ஹரஹர நம பார்வதி பதகே. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். எங்களுடைய மனித உறவாடல்களிலே, தொடர்புகளிலே நாங்கள்
அடையாளங்களை பயன்படுத்துகின்றான். மகிழ்வாக இருக்கின்ற பொழுது நாம் சிரிப்பது, புன்னகை பூப்பது எங்களுடைய மகிழ்வை எடுத்து காட்டுகின்றது. அவ்வாறு எங்களுடைய உடல் நிலையும் எங்களுடைய அசைவுகளும், அது மட்டுமல்ல ஏற்படுகின்ற நிகழ்வுகள், இவைகள் எங்களுக்கு சில அடையாளங்களாக அமைகின்றன. கால நிலை எப்படி இருக்கின்றது என்பதை, மேகங்களினுடைய அசைவுகளை பார்த்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இவ்வாறு இயேசுவை உண்மையாகவே இவர் மெசியாவா என்பதை கோடிட்டு காட்ட வேண்டும் என்று அடையாளங்கள் அவற்றை செய்து காட்டும் என்று சொல்லி, ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டினால் நாங்கள் நம்பலாம் என்று சொல்லி, எப்பொழுதும் எங்களுடைய நம்பிக்கை அடையாளங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டதாக அமையாமல் இருக்கலாம், அல்லது அந்த அடையாளங்களை நாங்கள் சரியான முறையிலே இனம் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். யோனா என்கின்ற ஒரு மனிதன், ஒரு இறை மனிதன், ஆண்டவர் அவரை அழைத்தார், நீ நினிவேக்கு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று போதி என்று சொல்லி அவர் போதித்த பொழுது அரசன் முதல் இறுதி மனிதன் வரை அவர்கள் இந்த யோனாவை ஏற்றுக்கொண்டார்கள். போதனையை அவர்கள், அவருடைய போதனைக்கு செவிமடுத்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். அதனால் அவர்கள் அழிவிலே இருந்து காப்பாற்றப்பட்டார்கள். இப்படி இயேசுவினுடைய காலத்திலும் அழிவு, ஆக்கம் இவற்றுக்கிடையிலே மனிதர்கள் ஒரு அடையாளத்தை காட்டும் என்று இயேசுவிடம் கூறுகின்ற பொழுது, இயேசு தன்னுடைய போதனையும் தன்னுடைய வாழ்வும் அவர் ஆற்றிய புதுமைகளும் அடையாளங்களாக இருக்கின்றன, ஆனால் மக்கள் இனம் கண்டுகொள்வதற்கு அவர்களுடைய கண்கள், அகக்கண்கள் மூடப்பட்டிருப்பதை பார்த்து இந்த இயேசு அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். எங்களுடைய வாழ்வு இறைவன் பல அடையாளங்களை தருகின்றார். மற்றவர்களுடைய வாழ்க்கை கூட எங்களுக்கு ஒரு மனச்சாட்சியாக, அடையாளமாக இருக்கலாம். நான் செய்வது தவறு என்பதை இன்னும் ஒருவருடைய வாழ்வோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, சில வேளைகளிலே நாங்கள் மனம் மாறுவதற்கு அடுத்தவர்கள் அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் இறைவன் எங்களோடு அவற்றினூடாக பேசுகின்றார் என்று நாங்கள் இனம் கண்டுகொள்ள வேண்டும். அதனாலே சில நிகழ்வுகள் எங்களுக்கு பாதகமாக இடம்பெற்றால் இறைவன் எங்களை தண்டிக்கின்றார் என்று வீணாக நாங்கள் சில வேளைகளிலே குற்ற உணர்வுகளினாலே பாதிக்கப்படுகின்றோம். மாறாக இறைவன் தன்னுடைய மேன்மையை, தன்னுடைய மன்னிப்பை, தன்னுடைய அரவணைப்பை எங்களுக்கு பல அடையாளங்களூடாக தருகின்றார். இறைவன் எங்களை தண்டிப்பதற்கு, கண்டிப்பதற்கு, அழிப்பதற்கு விரும்புபவர் அல்ல. மாறாக அவர் எங்களை வாழ்விப்பவர். அவர் எங்களுக்கு வாழ்க்கையினுடைய சுபிட்சத்தை சுட்டி காட்ட விரும்புகின்றார். எங்கள் எல்லோரையும் அவர் ஒரு நல்ல ஆயனை போன்று பசும்பு தரைகளுக்கு வழிநடத்தி செல்லுகின்றவரான் இறைவன். இறைவன் இரக்கமுள்ளவர். அவர் எங்களுக்கு அடையாளங்கள் மூலமாக பேசுகின்றார் என்றால் நாங்கள் இறைவனை நோக்கி பயணிக்க வேண்டும். இறைவனின் பின்னால் நாங்கள் செல்ல வேண்டும். இயேசுவின் பின்னால் நான் செல்லுவேன். வாழ்வினுடைய விடுதலையை, வாழ்வினுடைய சுபிட்சத்தை நான் கண்டுகொள்ளுவேன் என்ற அந்த நம்பிக்கையோடு அனுதினம் நாங்கள் புறப்பட வேண்டும். காலையிலே நாங்கள் எழுகின்ற பொழுது ஆண்டவரே என்னை வழி நடத்தும், நான் உம்முடைய, நீர் பேசுகின்ற உம்முடைய மொழியை நான் புரிந்து கொள்வதற்கு, நான் பார்க்கின்ற, நான் அனுபவிக்கின்ற இந்த அடையாளங்கள் மூலமாக என்னோடு அவர் தொடர்பு கொள்ளுகின்றாரே, அந்த உம்முடைய செய்திக்கு நான் செவிமடுப்பதற்கு எனக்கு சொல்லித்தாரும் என்று இறைவனை நோக்கி எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் எழுப்ப வேண்டும். இதுதான் உண்மையாக சபம். சபம் என்பது இறைவனை நோக்கி எங்களுடைய உள்ளங்களை எழுப்புவதாகும். இறைவனை நோக்கி நாங்கள் எழுப்புகின்ற பொழுது, எங்களுடைய உள்ளம் இறைவனை நோக்குகின்ற பொழுது இறைவன் எங்களோடு பேசுவார், எங்களை வழி நடத்துவார், எங்களை ஆசீர்வதிப்பார், எங்களுடைய வாழ்வுக்கு அவர் நல்ல வழியை காட்டுவார். அத்தகைய அந்த மனநிலையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்போமாக.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தாலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும் சொகுசான பௌதிக வளங்களையும் நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தாலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல்குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல்குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமா இவத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமா? ஒமாதுராக மத்தாரி அன் நஜிமு சாகிப் இங்குள்ளு நப்சில் லம்மா அலேஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கின்றார். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கென்று அல்லாஹு தாலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது ஒரு துகள், ஒரு தூசு என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று. கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரியொரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தாலா இங்குள்ளு நஃப்சில் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களிலிருந்து அபாயங்களிலிருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எங்களுக்கு, அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். பல்யந்தூரில் இன்சானுமே மகுளிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இந்தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளோ பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகைய சகோதரர்கள்! அந்த அல்லாஹுவை நாங்கள் சிந்திக்க வேண்டும், அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும், அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும், அவன் எங்களுக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள்தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா ஆதா பின்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக,
நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته